உன் வீட்டிற்கு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்று என் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினீர்களோ அன்றே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன, உங்கள் கெட்ட காலமும் முடிவிற்கு வந்துவிட்டது. எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் நமக்கு நன்மை தருவதற்காகவே ஏற்பட்டது என நம்புவோம். சாயி என்றும் எப்போதும் நம்மோடுதான் இருப்பார். சாயி பாபாவின் கதைகளை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். அதை கட்டாயம் கடைபிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நசிந்துவிடும். என்னுடைய அனுக்கிரகம் என்றும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என்மேல் நம்பிக்கை வைத்து என்னை வழிபட்டு வா. நல்ல விதையை மட்டும் விதைத்தால் நற்பலன்கள் கட்டாயம் உண்டு. அந்த நற்பலன் எப்போதும் கிடைக்காமல் போகாது. அந்த பலனை நீ கட்டாயம் அனுபவிப்பாய். அதே சமயம் தானம் செய்வதும் வீண் போகாது. நல்ல சொற்களும் வீண் போகாது. நீ மற்றவர் மீது காட்டும் அன்பும் விசுவாசமும் வீண் போகாது. அதன் பலன்களை இறைவன் வடிவில் நீ நிச்சயம் பெறுவாய். சாயப்பா அதை பெறச் செய்வார். அதை பெற்று நீ எல்லா வளங்களோடும் வரும் காலத்தில் சிறப்போடு வாழ்வாய். இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.